வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே, மல்லிச்சரம் அத்தியாயம் 10. மாதவி வழி சொல்ல சொல்ல வண்டி ஓட்டிய சத்யன் அவள் கடைசியாக திரும்ப சொன்ன சந்தில் லேசாக விழி விரித்தான். இந்த சந்திலா உன் வீடு? சுற்றும் முற்றும் உள்ள சின்ன சின்ன வீடுகளை பார்த்தான். ஆமாம், ஏன் கேட்கிறீர்கள்? ஏதோ யோசித்தவன் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டான். அவள் கூறிய கேட்டை ஒட்டி ரோட்டில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் சத்யன். பரவாயில்ல சார், அதான் வீடு வரை கொண்டு வந்துட்டீங்களே, அதுவே போதும். தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். அவனை உள்ளே வரவேண்டாம் என்று சொல்லாமல் சொன்னாள். ஆனால் அவள் கூறியதை அவன் காதில் வாங்கவே இல்லை. கார் சாவியை பாக்கெட்டில் வைத்தபடி கேட்டை திறந்து அவளுக்கு வழி காட்டினான். பேந்து விழித்தபடி முன்னே நடந்து சென்றாள். பல போஷன்கள் உள்ள கட்டிடம், அதில் கடைசியாய் உள்ள கதவை லேசாக தட்டிவிட்டு காத்திருந்தாள். கதவை திறந்தவளை உற்று நோக்கினான் சத்யன். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணிதான். ஆனால் அதிக முதிர்ச்சி அவர் முகத்தில் தெரிந்தது. வெற்று நெற்றையும் சாயம் போன காட்டன் புடவையும் அள்ளி முடிந்த கொண்டையுமாக நின்றாள். குங்குமம் இல்லாமல் போனாலும் அந்த அமைதியான முகம் கையெடுத்து கும்பிட தூண்டும் விதமாகவே இருந்தது. மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காததாலோ என்னவோ அவள் முகத்தில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. என்னாயிற்று மாதவி, இந்த வேளையில் வந்து நிற்கிறாய்? உடம்புக்கு ஏதேனும்? காலையில் நன்றாகத்தானே இருந்தாய்? மகளை ஏற இறங்க பார்த்து வாக்கியங்கள் துண்டு துண்டாக வந்தது. நீங்க பயப்படும்படி ஒன்றும் இல்லை அம்மா என்ற சத்யனின் குரல் கேட்டு திரும்பியவள் அப்போதுதான் அவனை முழுதாக பார்த்தாள். நீங்கள் என்ற இழுத்தாள் கமலம். ஏதோ கூற வந்த மாதவியை விழிகளால் தடுத்துவிட்டு அவனை தொடர்ந்தான். உள்ளே சென்று பேசுவோம் அம்மா, உங்கள் மகளின் அடிப்பட்ட கால்கள் வலிக்குமே. காலில் அடியா மதுமா, என்னடாச்சு? சரி சரி, உள்ள வா பாப்போம். பதட்டமும் குழப்பமுமாக உள்ளே அவளை கைத்தாங்கலாக அழைத்து சென்றாள். நீங்களும் உள்ள வாங்க சார், சத்யனை பார்த்து கூறினாள் கமலம். ஏனோ மாதவிக்குதான் இது சுத்தமாக பிடிக்கவில்லை. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அம்மாவாம் அம்மா, இதே அம்மாவை பற்றி அவளிடமே எப்படியெல்லாம் கூறியிருக்கிறான். முன்னொன்றும் புறம் ஒன்றுமாக பேச்சை மாற்ற இந்த பணக்காரர்கள் தனி கோர்ஸ் படித்திருப்பார்கள் போல. இருக்கும் இருக்கும், கோயம்புத்தூருக்கு போகும் முன் சென்னைக்கு வந்த பின் என்று இவளிடமே நடித்தவன்தானே அவன். அந்த பயிற்சியில் கோல்டு மெடல் வாங்கியிருப்பான் போல. சட்டென வலி தாங்க முடியாமல் ஆ என்று கத்தியபடி நினைவிற்கு வந்தாள். அம்மா அவளது காலை தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப அடியாமா? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, லேசான சுளுக்கு, ஒரு நாள் ஓய்வெடுத்தா சரியாகிடும் என்றவள் சத்யனை பார்த்தாள். அவள் பார்வையை தொடர்ந்த கமலம், ஐயோ உங்களை மறந்துட்டேனே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா இல்ல லெமன் ஜூஸா? முதலில் என்னை சார் என்று அழைப்பதை நிறுத்தினால் நலம். உங்களை விடவும் ரொம்ப சின்ன வயசுதான் எனக்கு, என்னை சத்யன் என்றே அழையுங்கள். ஐயோ, அது எப்படி அழைக்க முடியும்? வேண்டுமானால் தம்பி என்று அழைக்கவா? லேசாக சிரித்தவன், உங்கள் விருப்பம் என்றான். சரி சொல்லுங்க தம்பி, காஃபியா ஜூஸா? விடமாட்டீங்களே, சரி அதுவும் உங்க விருப்பம்தான். கமலம் சமையல்கட்டை நோக்கி நடந்தாள். மாதவியை பார்த்த சத்யனுக்கு சிரிப்புதான் வந்தது. முகத்தை கடுகடவென வைத்திருந்தாள். இவளுடன் பேசுவது வீண் விவாதமாக முடியும் என்று உணர்ந்தவன் வீட்டை சுற்றி தன் கண்களை பதித்தான். சின்ன வீடுதான் என்றாலும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வந்தது. வீட்டில் சுண்ணாம்பு அடித்து பல வருடங்கள் இருக்கும் என்று யூகித்தான் சத்யன். மற்றபடி குறை சொல்ல எதுவும் இல்லை. பழைய திரைசிலைகள் என்றாலும் தோய்த்து நேர்த்தியாகத்தான் இருந்தது. அந்த ஹாலை ஒட்டி ஒரு கதவு மூடப்பட்டிருந்தது. அதுதான் படுக்கையறை போலும் என்று நினைத்தான். ஷோகேஸில் சில படங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. மாதவி சிறுவயதில் பரிசு வாங்கிய போது எடுத்த சில படங்கள். அவளின் ஜாடையிலேயே ஒரு பையன் தம்பியாக இருக்கும். அவனின் சில படங்கள், அப்புறம் இந்த படம், அவர்களேதான். மனம் ஒரு வினாடிக்குள் எங்கெங்கோ சென்று விட்டது. இந்த மனதிற்கு மட்டும்தான் கண் இமைக்கும் நேரத்தில் உலகையே சுற்றி வரும் ஆற்றல் இருக்கிறது. இதற்கு பாஸ்போர்ட், விசா, கஸ்டம்ஸ், இமிகிரேஷன் என்று எதுவும் வேண்டியது இல்லை. ஏன், மணி எக்ஸ்சேஞ்ச் கூட வேண்டியதில்லை. அதன் விருப்பத்திற்கு ஊரை சுற்றும். நட்ட நடு நிசையானாலும் சரி, சுட்டெரிக்கும் வெயிலானாலும் சரி, அதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் உலகில் பாதி பிரச்சனைகள் கிளம்புகின்றன.
தம்பி, ஜூஸ் என்ற கமலத்தின் குரல் அவனை நினைவுக்கு கொணர்ந்தது. தன் தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜூஸை கையில் எடுத்தான். எங்கு மது விழுந்த? மகளின் அருகில் அமர்ந்து விசாரித்தாள். ஆபீஸ் படிக்கட்டலமா? கவனம் எங்கோ இருக்க நடந்தால் அப்படித்தான் மது. அம்மா, ஏன் தம்பி, ஆபீஸில் அதிக வேலையா? கடந்த ஒரு மாதமாக நானும் கவனிக்கிறேன். சரியாக சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை, தன் தம்பியோடு சண்டை கூட போடுவதில்லை. அமைதியின் மறுவுருவாகி விட்டாள். அம்மா என்று அடைக்குரலில் சீரிய மாதவியை பொருட்படுத்தவே இல்லை கமலம். என் நேரமோ ஏதோ யோசனை. இரவில் பேய்க்கு காவல் இருப்பது போல் கொட்டு கொட்டென்று விழித்துக் கொண்டிருக்கிறாள். நேற்று தோசை கல்லை அடுப்பில் வை மது என்றால் பால் பாத்திரத்தை வைத்துவிட்டு நிற்கிறாள். கேட்டால் நான் பாலைத்தான் அடுப்பில் ஏற்ற சொன்னேன் என்ற வாதம் வேறு. அம்மா போதும் என்று உறக்கவே கத்திவிட்டாள் மாதவி. இப்போது இடை புகுந்தான் சத்யன். ஆமாம் அம்மா, எங்கள் ஆபீஸில் ஒரு புது வேலை. அதற்கு அடிமட்டத்திலிருந்து பலதும் யோசிக்க வேண்டும். நானும் ஒரு மாத காலமாக இப்படித்தான் இருக்கிறேன். என் பீயை பாருங்கள். அதுதான் அவள் பங்கிற்கு மண்டையை போட்டு உடைத்துக் கொள்கிறாள். அவ்வளவே, எல்லாம் இந்த புது ப்ராஜெக்ட் ஒரு முடிவுக்கு வந்தால் சரியாகிவிடும். எனக்கு லேட் ஆகிறது அம்மா, நான் கிளம்புகிறேன். மாதவி, 2 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொள். நன்றாக ரெஸ்ட் எடுத்துவிட்டு வந்தால் போதும். வரட்டுமா? இரு கைகளை கூப்பி கமலத்திடம் விடைபெற்று கிளம்பினான் சத்யன். அலுவலகம் வந்த சத்யனுக்கு வேலை ஓடவில்லை. ஏன் மாதவி இப்படி ஒரு வாடகை வீட்டில் இருக்க வேண்டும்? அவன் கேள்விப்பட்டது உண்மை என்றால் அவள் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே வேலை செய்கிறாள் என்றே நினைத்தான். ஒருவேளை எல்லா சொத்தையும் அந்த அம்மாள் விற்று வீண் செலவு செய்து விட்டாளோ? சச்ச, இருக்காது. அவர்களை பார்த்தால் சாந்தத்தின் மறு உருவாய், தெய்வீக கலையாய், மனதிற்கு நிம்மதி தரும் முகமாயல்லவா இருக்கிறது. இவர்களையா அப்படி விமர்சித்தார்கள்? அல்லது என் காதல்தான் பெரிதாக கோளாறு இருக்கிறதா? கடவுளே, நான் என்ன செய்வேன்? போதுமான விளக்கங்கள் இல்லாமல் என் வாழ்வில் என்னால் ஒரு படி கூட ஏற முடியவில்லை. இதில் ஏன் இத்தனை குழப்பம்? பேசாமல் மாதவியிடம் நான் கேள்விப்பட்ட அனைத்தையும் கூறிவிட்டு அவள் தரப்பு நியாயத்தை கேட்கலாமா? அவள் எப்படி நம்புவாள்? நேராக கோவைக்கு கூட்டி போய் நேரிலேயே எல்லாவற்றையும் நிரூபித்து விட்டார். என்னுடன் கோவை வரை தனியாக வருவாளா? இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் வெந்து போனான். அப்போதுதான் அதற்கு வடிகாலாக அங்கு வந்து சேர்ந்தாள் சோனா. அவள் கைகளில் அடுக்கடுக்காய் பத்திரிகைகள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சோனா, என்ன விசேஷமா? கைகளில் இருந்த பத்திரிகையை பார்த்தான். ஆமாம் சார், எனக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி திருமணம். முதல் பத்திரிகை உங்களுக்குத்தான். கண்டிப்பாக வரணும். ஓ கண்டிப்பா. அவள் நீட்டிய பத்திரிகையை வாங்கி பிரித்து படிக்கலானான். ஹோ, மாப்பிள்ளை ஐடியில் இருக்கிறாரா? கல்யாணம் கோவை பக்கமா? ஆமாம் சார், எங்கள் ஆச்சி அங்கே உள்ள பூர்வீக வீட்டில்தான் செய்யணும் என்ற ஒரே பிடிவாதம். அதான், வேறு வழியில்லாமல் அங்கு வைத்தோம். தூரம் என்று எண்ணி வராமல் இருந்து விடாதீர்கள் சார். நோ நோ, கண்டிப்பாக வருவேன் சோனா. எனிவே, ஆல் தி பெஸ்ட் என்று அவளை வழி அனுப்பினான். இந்த திருமணத்திற்கு நிச்சயம் மாதவி வருவாள். அப்போது அவளிடம் எப்படியாவது பேசி அவளை இன்பம் முதியோர் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்திற்கு ஒரு சுபம் போட வேண்டும். கற்பனையில் மிதந்தவன் என் இனிய பாயசமே. மனதுக்குள் அவளை ரகசியமாக கொஞ்சினான். அதே சமயம் மாதவியின் மனம் உலைக்கலம் போல வெந்து கொண்டிருந்தது. சத்யனின் மனதில் என்னதான் இருக்கிறது? முதலில் என்னை துரத்தி வந்த மயில் கொண்டவன், பிறகு பாரமுகமாகி விட்டான். அதற்கு கேட்கவே கூசுகிற காரணத்தை வேறு கூறினான். இதோ இன்று அதீத அக்கறையுடன் கவனித்துக் கொண்டான். அம்மாவை அவன் பார்த்த பார்வையில் மதிப்புதான் தெரிந்தது. வேறு எந்த உதாசீனமும் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாகவே இருக்கிறது. நாயகன் படத்தில் வருவது போல் இவன் நல்லவனா கெட்டவனா என்றே தெரியவில்லை. அம்மாவிடம் கேட்டு தெளிவடையலாம் என்று பார்த்தால் கழுவும் மீனில் நழுவும் மீன் போல நழுவுகிறார்கள். எதுவும் முடிவாக கணிக்க முடியவில்லை. அதனால் சத்தியனிடம் அடித்து பேசவும் முடியவில்லை. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? மனதை விட்டு போ போ என்றால் அவன் வந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டான். அடிக்கடி அவன் தாஜுக்கு அழைத்ததை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அறிவு சொல்வதை எப்பொழுதுமே இந்த மனம் கேட்பதில்லை. அதன் விருப்பத்திற்கு குதியாட்டம் போடுகிறது. பிறகு ஒரு நாள் உடைந்து சிதறி உதிரம் போகும்போதுதான் அதன் வலி தெரியும்.
ஆனால் அவன் விடுப்பு எடுத்துக் கொள்ளச் சொன்ன இந்த இரண்டு நாட்கள் முடியவே மாட்டேன் என்கிறதே. இதுதான் அறிவியலில் நான் படித்த ரிலேட்டிவிட்டி தியரியோ? அதை எத்தனை அழகாக எடுத்து காட்டியிருப்பார். ஒரு அழகான பெண்ணுடன் ஒரு ஆண் ஒரு மணி நேரம் கழித்தால் அது ஒரு வினாடி போல் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு நெருப்பின் மேல் அமர்ந்திருந்தால் அதே ஒரு மணி நேரம் பல மணி நேரமாக தோன்றும். ஆக அவளது நிலையும் அதுதானோ? சத்தினை பார்க்காத இந்த இரண்டு நாட்கள் பல யுகங்களாக அல்லவா தோன்றுகிறது. மனம் இன்னும் இன்னும் என்று என்னென்னவோ நினைத்தது. சட்டென்று தன் எண்ண ஓட்டத்தின் விபரீதத்தை உணர்ந்து தவித்து போன மாதவி, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு தீனியிட்டுக் கொண்டே இருந்தால் அவன் மீது தலை சுற்றி போய்விடுவாள் என்பது உறுதி. அதன் பின் அவன் தாஜுக்கு கூப்பிட்டால் இவள் மறுக்க மாட்டாமல் போனாலும் போகலாம். இப்படி நினைக்கையில்தான் அவள் முகம் வெளிரியது. சட்டென தன் நினைவுகளை அழித்து கந்த சஷ்டி கவசம் பாடத் தொடங்கிவிட்டாள். குட் மார்னிங் சார் என்ற மாதவியின் குரலுக்கு ஏதோ ஒரு கோப்பில் மூழ்கியிருந்த சத்யன் சடார் என்று நிமிர்ந்தான். அவன் கண்களில் ஒரு மின்னல் அப்பட்டமாய் தெரிந்தது. அவனை சமணப்படுத்திக் கொள்ள சில வினாடிகள் ஆகியது. குட் மார்னிங் மாதவி, ஹவ் இஸ் யூ பெயின் நவ்? ஒருவாறு உளறி கொட்டி குசலம் விசாரித்தான். பெட்டர் சார். ஓகே ஓகே, யூ மே ப்ரொசீட். அவள் இடத்தை சுட்டி காட்டினான். தேங்க்யூ சார். அவள் இடத்துக்கு விரைந்தாள் மாதவி. இரண்டு நாட்களின் வேலை அப்படியேதான் இருக்க போகிறது. இன்று சற்று தாமதப்படுத்தி இருந்து அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த மாதவிக்கு அளவில்லா ஆச்சரியம். அவள் வேலை அப்டுடேட் என்ற அளவுக்கு முடித்து வைக்கப்பட்டிருந்தது. இதில் சந்தேகப்பட இடமில்லாமல் சத்யன்தான் அதை செய்தான் என்பது மாதவிக்கு நிச்சயம் தெரியும். இதற்கு நன்றி தெரிவிக்க விரும்பி அவன் முன்னே சென்று நின்றாள். கேள்வியாக அவளை நோக்கிய சத்யனிடம், தேங்க்யூ சார் என் வேலைகளை நீங்கள் முடித்ததற்கு. ஆனால் நானே வந்து செய்திருப்பேனே சார், நீங்கள் ஏன் அதிக வேலை பார்க்க வேண்டும்? சற்றே சினம் தெரிந்தது அவள் குரலில். வை நாட் மாதவி, எனிதிங் ஃபார் யூ என்றவனின் கண்களில் காதல் தெரிந்தது. ச, முட்டாள் மாதவி, இது காதல் அல்ல, காமம். எத்தனை முறை குட்டுப்பட்டாலும் உன் முட்டாள் இதயத்துக்கு விளங்கவில்லை. அடுத்த லாஜில் ரூம் போடத்தான் விரும்புவான். இது நல்லதற்கே அல்ல. சீக்கிரம் பதிலடி கொடு. மன்னித்து விடுங்கள் சார், எனக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். இதுவே முதலும் கடைசியுமாய் இருக்கட்டும். ஒருவாறு கரார் குரலில் பேசி முடித்துவிட்டு அவனை ஏறிட்டு கூட பார்க்காமல் தன் இடத்திற்கு சென்றாள். இப்படி நாட்கள் நகர்ந்த வேளையில்தான் சோனாவின் திருமணம் வந்தது. 3 நாட்களுக்கான விடுப்பு கடிதத்தோடு சத்யனை ஏறிட்டாள் மாதவி. கடிதத்தை படித்து முடித்ததும் அதை ஃபைலில் வைத்தவன் சற்றே சம்பந்தம் இல்லாமல், ஏதேனும் பயமா மாதவி என்று கேட்டான். என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? புரியாதது போல் விழி விரித்தாள். வேறு என்ன, என்னிடம்தான். அப்போ நீ சோனாவின் திருமணத்திற்கு வரவில்லையா? பயம் என்று எதுவும் இல்லை சார். அதே முகூர்த்தத்தில் மிகவும் நெருக்கமான உறவுக்காரனின் திருமணமும் வந்துவிட்டது. அதனால் வேறு வழியில்லை. சோனா என் தோழிதானே, புரிந்து கொள்வாள். அதோடு திருமணம் முடித்து இங்கேதானே இருவரும் குடிபெயர்கிறார்கள். அதனால் நான் நேரிலேயே பார்த்துக் கொள்வேன். முடித்து விட்டது போல் அவனை பார்த்தாள். ஓ ஓகே, நீ போகலாம். நாற்காலியை பின்தள்ளி எழுந்தான். அவசரமாய் பயம் என்று ஏதோ என்று இழுத்தாள். பயம்தான். அப்பட்டமாய் இந்த அழகிய கண்களில் தெரிகிறதே மாதவி. அவள் கண்களுக்குள் ஊடுருவினான். கண்களின் வழியாக அவள் இதயத்தை அறிய முயற்சிக்கும் ஒரு தீர்க்கமான பார்வை. சில வினாடிகளில் சுதாரித்துக் கொண்டான் சத்யன். ஒத்துக்கொள்வது சற்று கடினம்தான் மாதவி. உண்மைக்கு எப்போதும் இந்த இடுக்கன் உண்டுதான். வேறு என்ன சொல்ல? நேரமாகிவிட்டது, நான் போர்ட் மீட்டிங்கிற்கு செல்ல வேண்டும். வேக நடையுடன் வெளியேறினான். அவனது பார்வை மாதவியின் இதயத்தை படம் பிடித்து விட்டது போலும். அவன் கூறியது உண்மைதான். மாதவிக்கு பயம்தான். சோனாவின் திருமணத்திற்கு செல்வதாக கூறி விடுப்பு எடுத்தால் இவனும் பின்னோடு வந்து அவள் உணர்வுகளோடு விளையாடுவானே என்ற பயம். அவள் அங்கு செல்ல போவது இல்லை என்று தெரிந்தால் 75% அவன் வராமல் இருந்து விடுவான். அப்படியே வந்தாலும் சில மணி நேரம்தான் இருப்பான். அந்த சில மணி நேரங்கள் அவன் கண்களில் படாமல் மறைந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே. இவற்றை மனதில் கொண்டுதான் அவள் இல்லாத உறவுக்காரரின் திருமணத்தை பற்றி கூறியது. ஆனால் அவன் அவளை கண்டு கொண்டான்.
சோனாவின் திருமணத்திற்கு போகாமல் இருந்துவிட்டால் அது நட்பை அலட்சியப்படுத்தியதாக ஆகிவிடும். ஆக மொத்தம் எங்கு திரும்பினாலும் பிரச்சனைதான். இரண்டிலும் மாட்டாமல் தப்பிப்பது என்றால் கடவுள் மனம் வைத்தால்தான் உண்டு. மல்லிச்சரம் அத்தியாயம் 10 நிறைவடைந்தது. நன்றி.